வெல்கம் டு இதிரி சேனல். நாம் இன்றைக்கி தக்காளி ஊறுகாய் செய்கிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அரை கிலோ தக்காளி நம்ம என்ன கழுவி தொடச்சி காய வச்சுருக்கேன். பூண்டு, வெந்தயம், கடுகு, புளி, கருவேப்பிலை நம்ம ஒன்று ஒன்றா செய்யலாம். வாங்க பார்க்கலாம். கடுகையும் வெந்தயத்தும் நம்ம வந்து பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வறுத்து வச்ச கடுகையும் வெந்தயத்தையும் நம்ம தூளாக இடித்து வச்சுக்கலாம். சட்டி வச்சாச்சு. நல்லெண்ணெய் இப்போ ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நல்லெண்ணெய் காஞ்ச எண்ணெயில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளியில் சேர்த்துக்கலாம். இது கூடிய நம்ம புளியை போட்டுடலாம். நம்ம வீட்டு புளி சுத்தமான புளி, அதனால் நம்ம வந்து இதை சுத்தமாக போட்டுடலாம். இதிலே நம்ம வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்புல சேர்த்தா தான் டேஸ்ட்டு இருக்கும். சால்ட்டு போட வேணாம், கல் உப்பு போட்டுக்கலாம். ஓகே. தக்காளி வந்து நம்ம இப்போ வேக விட்டுக்கிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தக்காளி வேகட்டும். தக்காளி நல்லா வெந்துக்குச்சு, கொஞ்சம் ஆறட்டும். நம்ம அப்புறம் ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஊறுகாய்க்கு நம்ம எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. நல்லெண்ணெய் ஒரு 50 கிராம் சேர்த்துக்கிட்டோம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிக்கிச்சு. நம்ம கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம். இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இடித்து வச்ச பூண்டை இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே பூண்டை நல்லா வேக விடும். பச்சை வடை போகிற அளவு வேக விடும். பூண்டு வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம இந்த எண்ணெயிலே போட்டு வணக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து அதே பாத்திரத்தில் சேர்த்து இப்போ நம்ம வந்து போடுங்க. இப்போ ஏற்கனவே நம்ம வந்து தாளித்து வச்ச மசாலா வந்து இதில் சேர்த்துக்கணும். இப்போ வணக்கி வச்ச மசாலாவோட வச்சு அனல் கம்மியாக வச்சு நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து பதப்படுத்தணும். அனல் கூட்டி வச்சோம்னா மேலே தெளிக்கும். அதனால் வந்து அனல் கம்மியாக வச்சு நம்ம கொஞ்சம் பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம எண்ணெயில் வணக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். நம்ம வறுத்து வச்ச வெந்தயமும் கடுகு தூளும் பொடி பண்ணதை கொஞ்சம் அதில் வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் ஒரு பாட்டில் எடுத்து, கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச்.